வணக்கம், நான் நிர்மல்குமார் பேசுகிறேன். என்னோடய யூடியூப் சேனல் நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், நிர்மல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், தமிழ் கிராஃப்டர் நிர்மல்குமார். மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி பார்க்க வைங்க. என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் சமையல் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் தமிழ் கிராஃப்டர் நிர்மல்குமாரில் இருக்குது. கிராஃப்ட் ஒர்க்ஸு, பெயிண்டிங் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து கோலம், ரங்கோலி ஒர்க்கு, இது மாதிரி நிறையா ஒர்க்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன். டாய்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பாருங்கள். நேற்று வந்து நான் எங்கள் திருப்பூரில் இருந்ததை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன். திருப்பூரில் கிளாஸஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வந்து அங்கெல்லாம் பொம்மை எங்கள் சித்தப்பா மூலிமா ஆஹா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ட் ஆரம்பித்தேன். அதை வச்சுட்டு விஜயவாடாக்கு போனேன் நான் எக்ஸிபிஷன்ஸ்க்கு. டாய்ஸ்லாம் ஓரளவுக்கு சேல் பண்ணிட்டு கிளாஸஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். வந்ததுக்கப்புறம் என் கூட வந்தார்னு சொன்னாங்கன்னா பாலாஜி, அவர் மூலிமா கொஞ்சம் எக்ஸிபிஷன்ஸ் அவரை வச்சு போக வச்சேன். நானும் கேரளா எக்ஸிபிஷன்ஸ் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். கொச்சினில் போய் செகண்ட் எக்ஸிபிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணோம். டாய்ஸ் எடுத்துகிட்டு போய் நிறையா எக்ஸிபிஷன் சென்டர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து நம்ம கொண்டுட்டு போய் விற்கிற டாய்க்கு வாடகை இல்லாமல் இடம் கொடுத்துருவாங்க. நாம் வந்து அவங்களுக்கு 20% 25% அப்படி கமிஷன் தரணும். அது மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க எக்ஸிபிஷன்ஸ் நடத்துகிறதுக்கு, ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடத்துகிறதுக்கு. அதில் போய் வச்சு நான் நிறைய பேர், ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டாவே அடுத்தடுத்த எக்ஸிபிஷன் எங்கேன்னு அங்கே பக்கத்தில் இருக்கவங்களே சொல்லுவாங்க. அவங்கள வச்சு நான் 40க்கு மேலே எக்ஸிபிஷன்ஸ் கேரளாவிலேயே பண்ணியிருக்கோம். கேரளாவிலேயே வந்து நிறையா எக்ஸிபிஷன்ஸ் பண்ணணும். இதுக்கு நடுவில் ஆஹா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னால் கரெக்டாக ரன் பண்ண முடியல, அடிக்கடி திருப்பூருக்கு போய். அதனால் 96 வந்து நான் ஒரு கடை வந்து நிர்மல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ன்ட்டு சேலம் 4 ரோட்ஸில் லிட்டில் ஃப்ளவர் காம்ப்ளெக்ஸில் ஒரு கடை ஓப்பன் பண்ணேன். லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கும் ஆப்போசிட்லேயே ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணேன், ஒரு ஷோரூமு. அந்த ஷோரூம்லேயே நான் சாஃப்ட் ஆய்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணேன். கிளாஸஸ் எடுத்தேன், இன்ஸ்டியூஷனாகவும் வச்சு நிறைய கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன் நான். அங்கே இருக்கும்போது வந்து என் கூட நிறையா எனக்கு ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, ரொம்ப நல்ல டேலண்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக போய் செய்கிறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன். ஃபஸ்ட்டு எங்களோடய ஒர்க்கராக ஜாயின் பண்ணது வந்து 2 கேர்ள்ஸு. அவங்க வந்து பேர் தேவயானின்னு ஒரு பொண்ணு, ரொம்ப வசதி இல்லாத பொண்ணு. அந்த பொண்ணு வந்து எனக்கு கம்மியாக தான் சேலரி, 600 தான் சேலரி. பட் என் கடையில் ஒர்க் பண்ணும்போது டாய்ஸ்லாம் செய்யும்போது அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு டாய்க்கும் ஒரு 10 பொம்மை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, 20 பொம்மை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டுன்னு கொடுத்து எங்கள் வீட்லேயே கடையிலையே வீட்டில் வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள பொம்மையும் செய்ய வச்சேன். அதே மாதிரி ஷர்மிளா, இவங்க ரெண்டு பேரும் ரெகுலராக இருந்தாங்க. என்னோடய சிஸ்டரோட குழந்தனார், ஒன்று விட்ட குழந்தனார் சக்திவேல்னு பேர், அவரும் என் கடையில் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவரும் நார்த்துக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போய் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறையா நார்த்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன். இந்த டைம்லேயே எனக்கும் நிறையா எக்ஸிபிஷன்ஸ் வந்துச்சு. நார்த்துக்கு போகிறது, டெல்லிக்கு போய் 3 வாட்டி அட்டன் பண்ணேன். டெல்லி ஹட்டுங்கிற இடத்துல போய் சாஃப்ட் ஆய்ஸ் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சும் சேல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஒர்க்கர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, இவங்க ரெண்டு பேர் மெயின் ஒர்க்கர்ஸு. அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கர்ஸ் பேர் சொல்லலாம், ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ். மகேஸ்வரிங்கிறவங்க வந்து எனக்கு என்னோடய சிஸ்டர் மாதிரி, கசின் சிஸ்டர் மாதிரி தான் அவங்க. அவங்க வந்து அவங்களுக்கும் நிறையா டாய்ஸ் சொல்லி கொடுத்து அவங்களும் செய்கிறாங்க, அவங்க தனியாக பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சுகுணான்னு ஒருத்தர் லேடி, அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன், அவங்களும் வந்து தனியாக செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து ஹேண்டிகிராஃப்ட்டு பாபு, கண்ணன், இது மாதிரி அமலா, இவங்கெல்லாம் வந்து ஹேண்டிகிராஃப்ட் பர்சன்ஸஸ். இவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட பொம்மை ட்ரைசம் ட்ரைனிங், கவர்மெண்ட் ட்ரைனிங் நடத்தினேன். 1-3 மந்த் கோர்ஸு, அதில் எல்லாத்தையும் சேர வச்சு அவங்கள வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தேன் நான். 15 பேர் அதில் இருந்தாங்க, 15 பேர்த்துக்கும் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, ஸ்டைஃபண்டு எல்லாமே கொடுத்து. ராதாகிருஷ்ணன் இருந்தார் கலெக்டர், அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி
என்னோட எனக்கு வந்து ட்ரைசம் ட்ரைனிங் கொடுத்து என்னை கவர்மெண்ட் ட்ரைனிங் பண்ண வச்சு என் கடையிலேயே நான் கிளாஸ் எடுத்தேன். நான் அதுவும் நல்லா 3 மந்த் பண்ணிவிட்டு அந்த வந்த என்னோட கிட்ட கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே தனித்தனியாக பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்து எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மாதத்துக்கு 30-40 பேர் ஒர்க்கர்ஸ் வருவாங்க. அவங்க புதுசாக செய்ய கற்றுக்குவாங்க, திரும்ப அவங்க போயிடுவாங்க, அவங்க போய் தனியாக ஆரம்பிச்சிடுவாங்க, திரும்ப புதுசாக கொஞ்சம் பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவங்க கற்றுக்கிட்டு திரும்ப அவங்க போய் தனியாக ஸ்டார்ட் பண்ணி மாதிரி நிறைய பேர் 2000 வருஷம் வரைக்கும் 2000 வரைக்கும் கடை வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 500 ஃபேமிலிஸ் எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறையா இருப்பாங்க. 500 பேரண்ட்ஸ் இது அவங்க வந்து பொம்மை செய்ய கற்றுக்கிட்டு அதை தொழிலாக செஞ்சு எனக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களும் ஓனாக தொழிலாகவும் செஞ்சாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு தொழில் வளர்ந்து அவங்க செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றினதுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப நல்லா அவங்க முன்னேறி இன்றைக்கு வரைக்கும் பொம்மை செய்கிறாங்க, அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு அதை தான் மூலதனம் அவங்களுக்கு, அதை வச்சு தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்றாங்க அந்த காசை வச்சு தான். அது மாதிரி நிறையா இருக்காங்க சேலத்தில் வந்து, சேலம் திருச்செங்கோடு இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து கற்றுக்கிட்டாங்க. மல்லூர் எல்லா ஊர்லேருந்தும் என்கிட்ட பொம்மை கற்றுக்கிட்டு பொம்மை வாங்கிட்டு போய் சேல் பண்ணி நல்லா முன்னேறிக்கிறாங்க. அந்த பொம்மை கடை வச்சது வந்து ரொம்ப என்னை பொம்மைக்காரன்தான் கூப்பிடுவாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கடவுளுக்கு தான் நன்றி. தேங்க்யூ இந்த வீடியோ.